ஆகஸ்ட் 10, புனித லாரன்ஸ் விழா. முதல் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6 தொடக்கம் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 24-26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.